ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இரட்சிப்பின் காலம். 106 சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்கள் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து இரட்சிப்பை இலவசமாய் அருளும் நாட்களாக இருக்கின்றன. உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று தாவீது ராஜா ஜெபிக்கிறதை பாருங்கள். முன் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் ஏராளமான தேவ ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். இரட்சிப்பின் செய்தியும் வருகையின் செய்தியும் மீட்பின் செய்தியும் எங்கு பார்த்தாலும் அறிவிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் பின்மாரியின் மலையும் தேசமெங்கும் ஊற்றப்படுகிறது. எண்ணற்ற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பி தம் ஜனத்தை வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார் மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். வருகையின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று சுவிசேஷ பெருக்கமாகும். வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். முந்திய காலம் அறியாமையின் காலமாய் இருந்தது. நம்முடைய முற்பிதாக்கள் அறியாமையினாலே இருளிலே விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் மனமிறங்கி வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகளை கொண்டு வந்து நம் தேசத்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் இப்பொழுதோ நம் ஆண்டவரை குறித்து நாம் மிக நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவருடைய வருகை சமீபம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று முடிந்த வரையிலும் எப்படியாகிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஒரு நாளையாவது வீணாக்கி விடாதீர்கள். அணைகடந்த வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வீணாக்கி போட்ட நாட்களும் சோம்பலாய் ஏனோ தானோ என்று வாழ்ந்த நாட்களும் நமக்கு திரும்ப கிடைப்பதில்லை. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று பக்தன் பாடுகிறான். வேதம் சொல்கிறது எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? தேவப்பிள்ளைகளே, இன்று உங்களை தாழ்த்தி இரட்சிக்கப்பட ஒப்பு கொடுப்பதுடன் அநேக மக்களை கர்த்தரண்டை கொண்டு வருகிற ஊழியக்காரனாகவும் இருக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆத்தும ஆதாயம் செய்வீர்களா? பரலோகத்திற்கு செல்லும்போது வெறுங்கையோடு செல்லாமல் ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களோடு செல்ல உறுதியான தீர்மானம் எடுப்பீர்களா? இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 6:2, அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சனை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 34:35, மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15:1-21 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இரட்சண்ய காலத்தில் இரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். அநேகரை இரட்சிப்புக்குள் வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.